பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியிலே செங்கோட்டையில சுதந்திர விழாவின் போது தேசிய கொடி ஏற்றி வைத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கார். குறிப்பா ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நான் கருத்து சொல்ல நினைக்கிறேன். ஒண்ணு, ஒரு செக்யூலர் சிவில் சட்டம் கொண்டு வர போறோம்னு சொன்னார். அப்ப இதுவரையில இருந்த சட்டம் போற அவங்களுக்கு வந்து கம்யூனல் சட்டமா? அரசியல் சட்டம் உருவாக்குற போது, அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போது, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள் என்று இந்தியாவில் பல மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் வந்து சிவில் சட்டம் என்பது இன்னைக்கு அரசு சட்டத்துல இருக்கு. அப்ப திடீர்னு பிரதமர் வந்து டெல்லியில பேசுறப்போ செக்யூலர் சிவில் சட்டம்னா, அப்ப இப்ப இருக்கிறது போற வந்து ஒரு கம்யூனல் சட்டம்னு சொல்றாருன்னு அர்த்தமா? செக்யூலர் சிவில் சட்டம் கொண்டு வர போறேன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு, காமன் சிவில் கோடுன்னு பேசிக்கிட்டு இருந்தார். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்காக கருத்து கேட்கறதுக்கு குறிப்பு அனுப்பிச்சிருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்திய அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமா சொன்ன விஷயம் என்பது, மக்களுடைய கருத்து கேட்கணும், சம்பந்தப்பட்ட மயத்தை சார்ந்தோடு உரையாடணும், கருத்து கலந்து ஆலோசிக்கணும், இல்லாம அரசாங்கமே இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. 21வது லா கமிஷனுக்கு ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அதனிடம் கருத்து கேட்ட போது அந்த 21st லா கமிஷன் என்ன சொல்லிச்சு? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு பொது சிவில் சட்டம் என்பது விரும்பக்கூடியதும் அல்ல, தேவையும் அல்ல, நெய்தர் டிசைரபிள் நார் நெசசரின்னு சொல்லி சொல்லிச்சு. அந்த லா கமிஷன் ஒன்று கேட்க வேண்டியதானே மோடி அரசும் கேட்கல. 22வது லா கமிஷன் மறுபடியும் கருத்து கேட்கிறாங்க. இந்து மதத்துக்குள்ளேயே பல மாநிலங்களுக்குரிய இந்து மதத்தை சார்ந்த பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், அவங்களுக்குள்ள வந்து திருமணத்துல மற்றதுல பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு. அப்ப மதத்துக்குள்ளே வேறுபாடு இருக்குன்னா, பல மதங்களை சார்ந்தவர்களுக்காக கொண்டு வர சொல்லக்கூடிய அந்த சிவில் சட்டத்துல முதல்ல மக்களுடைய கருத்து கேட்கணும். அப்படி கருத்து கேட்காம இப்படி உங்களுக்கு வந்து ஒரு செக்யூலர் சிவில் சட்டம் கொண்டு வர போறோம்னு சொல்வது வந்து மீண்டும் மீண்டும் சிறுபான்மை மக்கள் மீது தாக்கல் தொடுப்பது, முத முதல் உருவாக்குவது, அப்படிப்பட்ட அந்த வெறுப்பு அஜெண்டாவை கொண்டு போறதுக்காக தான் பிரதமர் வந்து செங்கோட்டையில கொடியேற்றி வச்சப்ப பேசுன மாதிரி தெரியுது. ஆகவே அவருடைய அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாரு, சரி எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் தேச பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறாங்க, டீஸ்டெபிளைஸ் பண்றாங்க, அது உண்மையா? இன்னைக்கு பத்திரிகை வந்திருக்கிற செய்தி என்பது, இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அதாவது செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த புச் என்பவர் அதானி கம்பெனி, அது அதானி கம்பெனி மொரிஷியஸ் தீவுல ஒரு போலி கம்பெனி, கட்டடம் கிடையாது, ஃபேக்டரி கிடையாது, யாரும் கிடையாது, போலி கம்பெனியில செபி தலைவர் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னா அது வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் சட்டத்துக்கு முரணானது. செபியினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு மெம்பராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவங்க வந்து கம்பெனி கன்சல்டண்டா இருக்கக்கூடாது, டைரக்டா இருக்கக்கூடாது, மூலதனம் போடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஹிண்டன்பர்க் சொன்னது இதுவரை அவங்க பதில் சொல்லல. இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா, செபியினுடைய தலைவராக கூட புச்சு அவருடைய கணவரும் ரெண்டு கம்பெனிகளுக்கு கன்சல்டன்சி, ஒரு கம்பெனி என்னன்னு சொல்லி சொன்னா சிங்கப்பூர் பேஸ்ட் அகோரா பார்ட்னர்ஷிப், இன்னொரு கம்பெனி இந்தியா பேஸ்ட் அகோரா அட்வைசரி. இந்த ரெண்டு கம்பெனியில இவங்க வந்து கன்சல்டண்டா இருக்கிறாங்க. அப்படி கன்சல்டண்டா இருப்பதற்காக கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக 2024 மார்ச் வரையில கிட்டத்தட்ட 3,71,00,000 ரூபாய் கன்சல்டன்சி ஃபீஸாக இந்த அம்மா வாங்கியிருக்கிறாங்கன்றது இன்னைக்கு வந்து ஆன் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் வந்து வெளியாயிருக்கு. அதனாலதான் எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, முதல்ல செபி தலைவர் அந்த சேர்பர்சன் ராஜினாமா பண்ணணும், ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு விவாதிக்கணும். இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம வந்து மோடி என்ன சொல்றாருன்னா, இந்திய பொருளாதாரத்தை டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதானியை பாதுகாப்பதற்காக, அதானியை பாதுகாக்கக்கூடிய செபி தலைவரை பாதுகாப்பதற்காக இப்படி உங்களுக்கு வந்து பேசக்கூடிய பிறகு என்பது நாட்டு நலனுக்கு மக்கள் நலனுக்காக ஒரு உரை என்பதில்லை. மூணாவது என்ன சொன்னாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல்னார். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து எத்தனை கட்டமா நடந்தது? உத்தரப்பிரதேசம் 8 கட்டம், பெங்கால்ல 6-7 கட்டம், திரிபுராவில் 2 தொகுதி, தமிழ்நாட்டு 39 தொகுதி 1 கட்டம், ஆனா திரிபுரா 2 தொகுதிக்கு 2 கட்டம். தேர்தலே நீங்க வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்த முடியலன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு நாடு ஒரு தேர்தல்னு சொன்னா நீங்க ஜனாதிபதி தலைமையில ஒரு குழு போட்டு குழு அறிக்கை கொடுத்து அறிக்கை என்ன சொல்லுது, ஒரே நாடு ஒரே தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்றங்களுக்கான தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என்று ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதி தலைமையிலான குழு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 அரசியல் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாதான் இந்த திட்டத்தை அமலாக்க முடியும். அந்த திருத்தங்களை கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்துல 2/3 உறுப்பினர்களை ஆதரிக்கக்கூடிய அடிப்படையில சட்டத்தை கொண்டு வரணும். சரி, இன்றைக்கு பார்லிமெண்ட்ல வந்து 2/3 மெஜாரிட்டி பிஜேபிக்கு இருக்கா, அல்லது தேசிய ஜனநாயக ஆட்சி அமைஞ்சிருக்காங்கல்ல கூட்டணி அரசு கூட்டணிக்கு இருக்கா? இல்ல,
நாடாளுமன்றத்திலும் 2/3 மெஜாரிட்டி கிடையாது, மாநில சட்டமன்றங்களும் 2/3 மெஜாரிட்டி கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த பொதுக்கூட்டத்தில் கொடியேற்றி வச்சு மோடி பேசுகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாம் எதுக்காக? ஒட்டுமொத்தமாக மோடி ஒரு சுதந்திர விழாவின் போது பிரதமர் இந்த செங்கோட்டை கொடியேற்றி வைத்து பேசுகிற போது 10 வருஷம் என்ன செய்யும், என்ன செய்ய போறோம் என்று உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா மக்கள் நலன் குறித்து பேசுவதற்கு பதிலாக ஏதோ பிஜேபி கட்சி மேடையில் பேசுற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. இந்தியாவில் நடந்து முடிந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லை. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாலும் கூட்டணி அரசாங்கம். ஆனா கூட்டணி அரசாங்கத்து பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு கொடியேற்றி வச்சு பேசுகிற போது அதுல வந்து பிஜேபி கட்சி கூட்டத்தில் பேசாம பேசுறாரு. ஆகவே மக்கள் அளித்த தீர்ப்பு என்பது பிஜேபிக்கு பெரும்பான்மை அளிக்கப்படவில்லை, தங்களுக்கு ஏற்பட்ட அந்த செட்பேக்கை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மோடி இல்லை. ஆகவே இது மீண்டும் மீண்டும் வந்து பிஜேபி தங்களுடைய அஜெண்டாவை அமலாக்குவதற்கான அடுத்த கட்டமாக தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் பேசியிருக்க என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.